லால் பகதூர் சாஸ்திரி. 1966 ஜனவரி மாதம் 11 தேதி மர்மமான முறையில் மரணமடைகிறார். இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஓமி ஜஹாங்கீர் பாபா அவர்கள் 1966 வருடம் ஜனவரி மாதம் 24 தேதி கொல்லப்படுகிறார். இவர்களின் மரணம் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து நடைபெறுகிறது. இவர்களின் மரணத்தில் இன்று வரைக்குமே தீர்க்கப்படாத பல மர்மங்கள் சூழ்ந்துள்ளது. அது என்ன? இவர்கள் எப்படி இறந்தார்கள்? ராபர்ட் கிரௌலி என்பவர் 1947 ஆண்டிலிருந்து அமெரிக்காவின் சிஐஏ, அதாவது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில் ஒரு ஏஜென்ட்டாக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போதுன்னு கணிக்கிறாரு. சில முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட போகிறார்கள் அப்படின்னு தான் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவரிடம் பேசக்கூடிய ஆடியோ ஒன்று வெளியாகுது. அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய விஷயம் சில முக்கியமான நாடுகளுக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் இந்த அணுசக்தி திட்டத்திற்கு மூளையாக இருக்கக்கூடிய ஹோமி ஜே பாபாவும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்திய பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராபர்ட் கிரௌலி சொன்ன மாதிரியே இவங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்தபடியாக மர்மமான முறையில் மரணமடைகிறாங்க. இவர்களை கொலை செய்ய சொன்னது யார்? இவர்களை கொன்றது அமெரிக்காவா இல்லை சீனாவா? அதற்கு ரஷ்யா உடந்தையாக இருந்ததா? எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற பல மர்மங்களை உடைக்கும் பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்க போகிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் ரிவோல்டர். 1962 இந்தியா சீனா யுத்தம் நடைபெற்று முடிந்திருந்த காலம். இந்த போரில் இந்தியா படுதோல்வி அடைகிறாங்க. இந்த போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியின் காரணமாக அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1964 வருடம் பக்கவாதம் வந்து இறந்து போயிடுவார். அதே வருடம் 1964 சீனா அணு ஆயுத சோதனையை நடத்தி அதில் வெற்றியும் பெறுகிறார்கள். இதை பார்த்த ஓமி ஜே பாபா அவர்கள் நேருவுக்கு பின் ஆட்சிக்கு வந்த லால் பகதூர் சாஸ்திரியிடம் போயிட்டு நாமும் அணு ஆயுதங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. லால் பகதூர் சாஸ்திரி நேரு மாதிரி கிடையாதுங்க. அவர் புதுமையை விரும்புபவர், காலத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்பவர். அதனால் அணு ஆயுதம் தயாரிக்க அனுமதி கொடுக்கிறார். 2 வருடம் அணு ஆயுதம் தயாரிப்பது பற்றிய அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்து பார்க்கிறார். ஆனால் ஆராய்ச்சி முழுமை பெறுவதற்கு முன்னாடியே இந்தியாவுடைய பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மர்மமான முறையில் மரணமடைகிறார். சாஸ்திரி இறந்த 14 நாட்களுக்கு பின் யாரும் எதிர்பாராத விதமாக ஹோமி ஜே பாபாவும் ஒரு விபத்தில் கொல்லப்படுகிறார். இந்தியா அணு ஆயுத நாடாக மாறக்கூடாதுன்னு நினைச்ச உலக நாடுகள் அதற்காக எந்த அளவுக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். எந்த வல்லாதிக்க நாடுகள் ஹோமி ஜே பாபாவின் பெயரை கூட இந்தியர்கள் உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அதே இந்தியர்கள் இந்திய அணுசக்தி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களே ப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஹோமி ஜஹாங்கீர் பாபா 1909 பிறக்கிறார். நல்ல வசதியான குடும்பம், சின்ன வயசுலேருந்தே அறிவியல் மீது தீரா ஆர்வம், ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, ஐன்ஸ்டீனுடைய கான்ஸ்பிரசி தேரி, அதாவது சார்பியல் கோட்பாட்டை தனது 15வது வயதிலேயே தனது ஆசிரியருக்கே இப்படி தான் இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவராக இருந்தார். இவருடைய அறிவாற்றலை பார்த்த அவர்களுடைய பெற்றோர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்க அனுப்பி வைக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கும்போது இயற்பியல் மேலே ஒரு இனம் புரிய ஆவல் ஏற்படுகிறது. அதனால் இன்ஜினியரிங் முடித்த உடனே அவர் அதே யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் டிகிரியும் முடிக்கிறார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்கிறார். அதன் மூலம் 1930 வருடம் பால் டெரக் அப்படிங்கிறவரை சந்திக்கிறார். இந்த பால் டெரக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நோபல் பரிசு பெற்றவர். இவர் மூலம் கணிதத்தின் மீதும் இவருக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. 1934 வருடம் த அப்சார்ப்ஷன் ஆஃப் காஸ்மிக் ரேடியேஷன் அப்படிங்கிற சொந்த கட்டுரையை வெளியிடுகிறார். இந்த கட்டுரையை படித்து பார்த்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் மிரண்டு போகிறாங்க. இந்த வயசில் இப்படி ஒரு அறிவா, காஸ்மிக் ரேடியேஷனை பற்றி இப்படி ஒரு விளக்கம் யாரும் தந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மேலும் 3 வருஷம் படித்து கொண்டே ஆசிரியராக வேலை செய்ய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஒரு வாய்ப்பை தராங்க.
தான் கடின உழைப்பின் மூலமாக நிறைய படிக்கிறார், பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார், ஐன்ஸ்டீன் போன்ற ஆராய்ச்சியாளர்களை சந்திக்கிறார். 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்குது, அதனால் இந்தியாவுக்கு திரும்பி வரார். பல கட்டுரைகளை எழுதுகிறார். 1930-1952 தான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுகிறார். இந்தியாவுக்கு வந்த உடனே எல்லாமே புதுசாக தெரியுது. இந்தியாவில் ஆராய்ச்சி செய்ய சரியான லேப் கூட இல்லை. ஒரு ஆராய்ச்சி கூடத்தை அமைக்கணும் அப்படின்ட்டு பெரும் முயற்சி எடுக்கிறார். 1940 பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் சர் சி வி ராமன் தலைமையில் பணியாற்றுகிறார். இவருக்கு ஓவியம் வரைதல், கவிதை எழுதுதல் அப்படிங்கிற கலைகள் மீதும் அதிகமான ஆர்வம் இருந்தது. அதனால் சர் சி வி ராமன் இவரை இந்தியாவின் டாவின்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். இவருடைய கடுமையான உழைப்பிற்கு அப்புறம் இவர் நினைச்ச மாதிரியே 1945 டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிற டாடா அணு ஆராய்ச்சி கழகத்தை தொடங்கி அதனுடைய தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இந்தியாவுக்கான அணு ஆயுத ஆராய்ச்சியை தொடங்கியவர் ஹோமி ஜே பாபா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முயற்சிகளுக்காக இவருக்கு 1954 இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்படுகிறது. 1962 இந்தோ சீனா போர் தொடங்குகிறது. இந்த போரில் இந்தியா படு தோல்வியை சந்திக்கிறது. இந்த தோல்விக்கு காரணம் இந்தியாவின் பாதுகாப்பில் உள்ள பல ஓட்டைகள் தான். இந்தியாவின் இராணுவ பலம் பெரிய நாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு பல விமர்சனங்களும் வருது. இதைவிட பெரிய இடியாக இருந்தது, இந்தியாவின் எதிரியாக மாறிவிட்டிருந்த சீனா 1964 அணு ஆயுத சோதனையை செய்து பார்த்தது தான். 1945 அமெரிக்கா அணு ஆயுதத்தை ஜப்பான் மீது போட்டு சோதிச்சிட்டாங்க. இரண்டாம் உலகப் போருக்கு பின் ரஷ்யாவும் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பின் பிரிட்டன், பிரான்ஸ் அப்படின்னு எல்லா நாடுகளுமே அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இவங்க வரிசையில் சீனாவும் இணைந்தது தான் இந்தியாவுக்கு பெரிய பயமே. ஏன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்போ வேணாலும் போர் மூளும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த காலம். அப்படி போர் மூண்டா இந்தியா மீது அணு ஆயுதத்தை பிரயோகிக்க தயங்க மாட்டாங்க இந்த சீனா அப்படின்ட்டு நம்பினாங்க. அதனால் இந்தியாவும் அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதற்கு ஹோமி ஜே பாபா தலைமை தாங்கி அணு ஆயுத சோதனைக்கான வேலைகளை செய்ய பணிக்கப்பட்டார். ஹோமி ஜே பாபா அவர்கள் யுரேனியத்திற்கு பதிலாக தோரியத்தை பயன்படுத்தி அணு ஆயுத சோதனை செய்ய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார். உலக நாடுகள் இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டாங்க, இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிக்குது. இந்த போரின் மூலமாக மீண்டும் ஒரு உலகப் போர் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அமைதி உடன்படிக்கைக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1966 ஜனவரி மாதம் தாஷ்கண்ட் செல்கிறார் இந்தியாவின் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. சாஸ்திரி அவர்கள் தான் இந்தியாவின் அணு ஆயுத சோதனைக்கு முழு ஆதரவும் கொடுத்துக்கிட்டு இருந்தவர். அதனால் இவரை முதல்ல தூக்குவோம் அப்படின்னு நினைச்சாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அன்று இரவு படுக்க போன லால் பகதூர் சாஸ்திரிக்கு பால் கொடுக்கப்படுது. அந்த பாலில் விஷம் கலந்து அவர் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். சாஸ்திரி இறந்த 14 கழித்து ஹோமி ஜே பாபா அவர்களும் ஒரு விமான விபத்தில் மர்மமான முறையில் அவரும் இறக்கிறாரு. இவர்கள் இருவருமே எப்படி இறந்தார்கள் என்கிற கேள்விக்கு இப்பொழுது வரைக்குமே மிகச்சரியான பதில் வரவே இல்லை. இப்பொழுது இறந்து போன அப்துல் கலாம் அவர்கள் எப்படி இறந்தார் அப்படிங்கிற கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாது. அப்படி இருக்கும்போது 1966 இறந்து போன இவங்க ரெண்டு பேருடைய மரணம் பற்றி தெளிவான பதில் மட்டும் எப்படி கிடைக்கும்? இப்படி நிறைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் நமது வரலாற்றில் புதைந்து கிடைக்கிறது. ஒவ்வொன்றாக தேடுவோம் இந்த சேனல் வழியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.